வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெளியே குணா பேசுகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வளர்ப்பு முறை பற்றின டிப்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிட்டு வந்துருக்கோம். அதில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைய வளர்ப்பு முறை பற்றின முதல் டிப், அதாவது உடை ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ இரண்டாவது டிப் என்னங்கிறத சொல்கிறேன், என்னங்கிறத பார்த்துக்குங்க. இரண்டாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, குழந்தைகளை வந்து பெற்றோராகிய நாம் முதலில் மதிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான். என்னடா நம்ம குழந்தை தானே, நம்ம என்ன மதிக்கணும், அதாவது மரியாதையை கூப்பிடணுமா, மரியாதையை வந்து எப்படி வழங்குறது, அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவாக நான் சொல்கிறேன், கேளுங்க. குழந்தையை வளர்ப்பு முறையில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது என்னங்கிறது அப்படின்னா, குழந்தைகள் வந்து எல்லாருமே நம்ம என்ன ஆசைப்பட்றோம் அப்படின்னா அவங்க பெரிய அச்சீவராக வரணும், பெரிய லெவலில் வந்து ஒவ்வொருத்தரும் வளரும் அப்படிங்கிறது தான் பெற்றோராகிய நம்மளுடைய கனவாகவும் இருக்குது. அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்காக தான் இரவும் பகலும் வேலை செஞ்சு வந்துட்டுருக்குறோம். அப்படி கடுமையாக நம்ம வேலை செஞ்சாலும் கூட எப்படி அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவராக நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றின சில டவுட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போது அந்த விஷயம் எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது பெற்றோராகிய நாம் அனைவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம் குழந்தைகள் அனைவரும் ஒரு அப்துல் கலாமாகவோ ஒரு விவேகானந்தராகவோ ஒரு பில்கேட்ஸாகவோ வரணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்றோம். அதாவது ஒவ்வொரு மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஒரு ஒரு கம்பெனி ஓனரோட மகனை எடுத்திங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பையன் வந்து மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டராக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுற ஒரு தகப்பன் என்ன நினைப்பார் அப்படின்னா, பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டராக வரணும், காய்கறிகள் வந்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவுகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் தன் குழந்தைகள் பெரிய அச்சீவராக வரணுங்கிற கனவு மட்டும் தான் இருக்கும். அதை எப்படி நிறைவேற்றுறதுங்கிறத மட்டும் சின்ன ஒரு இது இருக்கும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் தர்றேன். அதாவது நம்ம வந்து நம்ம குழந்தை எப்போ என்ன ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னடா குழந்தை வளர்ப்புன்னு சொன்னாங்களே, குழந்தையை வளர்த்தணும், அது எப்படி நம்ம எப்படி நம்ம ஹேபிட்டை மாற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு அப்துல் கலாம் நம்ம வீட்டில் வளர்றாரு அப்படின்னா அப்துல் கலாமா நம்ம குழந்தைய நினச்சி நம்ம எப்படி நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அதை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது நம்ம அப்துல் கலாம் நம்ம வீட்டில் வளர்றாரு, ஒரு புரூஸ்லி நம்ம வீட்டில் வளர்றாரு அப்படின்னு நம்ம கற்பனையை வந்து நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம பையன் இருக்கான், நம்ம பையன் வந்து பெரிய அச்சீவர் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு பிம்பமாக உருவாக்கி அப்படி அவங்கக்கிட்ட நினச்சிட்டு நம்ம பழகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட வந்து மரியாதை செலுத்துவோம். மரியாதையை செலுத்தி பழகும்போது அவங்களே என்ன அவங்கள உணர்வாங்க அப்படின்னா, நம்ம சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமானதுதாங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம குழந்தைகிட்ட வந்து நம்ம பிஹேவ் பண்ணும்போதே வந்து அவங்க, நீங்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது, நீ ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, நீ ஒரு மிகச்சிறந்த புத்திசாலி, நீ மிகச்சிறந்த நல்ல மனம் படைய மனிதன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி சொல்லியே அவங்கள வளர்த்தும் போது என்னாகு அப்படின்னா, அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோமோ அதுதான் அவங்க உருவாவாங்க. அதுவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஹேபிட்ஸுங்கிறது இதில் ரொம்ப முக்கியங்க. நம்மளோட நடைமுறையும் வீட்டில் அந்த மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம அவங்க முன்னாடி ஒழுக்கமான செயல்களை தான் பண்ணணும், ஒழுக்கமான விஷயங்களை தான் பேசணும். அதே மாதிரி நம்ம பொதுவாக வந்து எல்லாருமே இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுற நபராக இருப்போமா, எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபயர் உள்ள மனிதராக இருப்போமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களை மோட்டிவேட் பண்ணி வளர்த்துறது அப்படிங்கிற விஷயம் கூட இருக்கலாம். இதில் பல விதமான மிடில் கிளாஸ் மக்கள் வந்து அவங்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கிற மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களால் மோட்டிவேஷன் பண்ணி பேச முடியலனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நடிச்சாவது பழகுங்க. என்னடா இவங்க வந்து குழந்தைகிட்ட எப்படி நம்ம நடிக்க முடியும், நம்ம பெற்ற குழந்தைகிட்ட நம்ம நடிக்க முடியுமா அப்படின்னு சில கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். பரவாயில்ல, அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நபர் இருக்காரு, ஒரு ராமு அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு சுரேஷன் வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராமு வந்து இயற்கையாகவே வந்து ஒரு பயந்த சுபாவம், அவர் வந்து எந்த ஒரு காரியத்திலையுமே வந்து துணிஞ்சு இறங்க மாட்டார். அதே மாதிரி சிந்தனையும் அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் இருக்காது. நார்மலாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் மேன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வராங்கன்னே வச்சுக்குவோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ராமு எப்படி சுரேஷை வளர்த்த முடியும்? இப்போ நான் சொல்கிறேன், மோட்டிவேஷன் பண்ணி வளர்த்துங்க, அவங்கள ஒரு லீடராக நினச்சிக்கங்க, குழந்தைகளை வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய நபராக நினச்சி பழகுங்கன்னு நான் சொல்கிறேன். இது வந்து எல்லாம் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஒரு அறிவாளிக்கு தான் இதெல்லாம் முடியும், ரொம்ப பயங்கரமாக எஜுகேட்டட் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து பிஹேவ் பண்ண முடியும், எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இயற்கையாக நடக்குமா அப்படியெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதுனால எப்படி மாற முடியும் நீங்கள் நினைப்பீங்க.
இது அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, படிச்சு புத்திசாலி இருக்கிறவங்க மட்டும் தான் இப்படி பண்ணணுங்கிற கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லைனா கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்க நடிக்கலாம். குழந்தைகிட்ட நடிக்கிறது வந்து நல்ல விஷயத்துக்காக நடிக்கிறது தப்பே இல்லைங்க, நல்ல விஷயத்துக்கு பொய் பேசுறது தப்பு இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்த நான் சொல்றேன். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் பயமா இருந்தா கூட குழந்தைகிட்ட பேசும்போதாவது தைரியமா பேசுங்க. குழந்தைகிட்ட ஒரு சில விஷயம் சொல்லி கொடுக்கும்போது தைரியமா இருக்கணும், துணிச்சலா ஒரு விஷயத்த செய்யும்போது தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்க சொல்லும் போதாவது ஒரு மோட்டிவேஷனாக ஒரு கிரிப்பாக வந்து குழந்தைகிட்ட சொல்லி சொல்லியே வளர்த்துங்க. அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க முன்னாடி இந்த ஹேபிட் உங்களுக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் வந்து அவங்க மனசில் வந்து நம்ம அப்பா வந்து இப்படி தான் இருக்கிறாரு, நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம வாழணும்னு சொல்லி அவங்க வாழுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற கேரக்டரை விட இன்னொரு விஷயம் இருக்குங்க, குழந்தைங்க நம்ம ரெகுலர் ஹேபிட்டாக என்ன ஃபாலோ பண்ணுறோமோ வீட்டில் அதையவே தான் நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பல அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலையில் ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹேபிட்ஸ் தான் வந்து குழந்தைய ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது அம்மாமார்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஏன்னா அவங்க வளர்த்த போது அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கையை கட்டிட்டு அப்பா நடப்பார், அதே மாதிரியே வந்து குழந்தைகளும் அதே மாதிரி கை கட்டிகிட்டே நடப்பாங்க. ஒரு சில வீட்டில் அப்பா வந்து நல்ல ஸ்பீடாக இருப்பார், அதே மாதிரி குழந்தைகளும் நல்ல ஸ்பீடாக அதே மாதிரி ஆக்டிவாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஜீன் படி அவங்கள வந்து அவங்கள பார்த்து பார்த்தே பழகி அதே அந்த ஹேபிட் தான் அவங்களுக்கு வரும். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எப்படி வேணால் இருங்க, நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஃப்யூச்சரில் வந்து உங்கள் குழந்தை அதே மாதிரி இருக்கக்கூடாது, நெகட்டிவாக சென்ஸான ஒரு குழந்தையாக மாறிடக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாசிட்டிவான நபராகாவது மாறணும். அவங்க முன்னாடி வந்து அந்த மாதிரி நபராக நீங்கள் நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து அவங்களும் அதை ஃபாலோ பண்ணியே வந்து அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் வந்து எதிர்காலம் அப்படிங்கிறது யாருக்கு உண்டான எதிர்காலம் அப்படின்னா, மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க சில விஷயங்களை வந்து பாசிட்டிவாக எடுக்கக்கூடிய நபராக மாறணும். இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கம்பேரிசன் இருக்கவே கூடாதுங்க. ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி தனித்தன்மை இருக்கும். தயவு செய்து அந்த தனித்தன்மையை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போங்க, உங்கள் குழந்தைய மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தையை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு கம்பேர் பண்ணி பக்கத்தில் இவங்க குழந்தை எப்படி இருக்குன்னு பாரு, அவங்க குழந்தை எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லி கம்பேரிசன் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஹேபிட்டு. இது வந்து பெரியவங்க அனைவருமே வந்து பெற்றவர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இப்போது இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வருவோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஸ்பெக்ட் பண்ணணும். குழந்தைகளுக்கு வந்து மரியாதை செலுத்தி வளர்த்துறோம், மரியாதையை நீங்கள் கொடுங்க. ஒரு பெரிய அச்சீவர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த மாதிரி அச்சீவருக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்கணும்னு பண்ணுவீங்களோ அந்த மரியாதையை உங்கள் குழந்தைக்கு கொடுத்து வளர்த்துங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்கள் குழந்தைக்கு வரும், கண்டிப்பாக வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க பிற்காலத்தில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்ன சில விஷயங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீங்க. நாளைக்கு மதிய வளர்ப்பில் மற்றும் ஒரு டிப்பையும் நாளைக்கு வீடியோவில் நான் போடுறேன். கண்டிப்பாக வந்து மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.